हलो एवरी वन वेलकम टू मेलबर्न सुसी किचन इनकी नम्बर ना हेल्तियान वेट लॉस रेसिपी दा पाकपर कीनवा दोसई कीनवा सिरुदानिय वगैये चेर्ंद ओरु दानियम दा वरगु सामै एप्पडि इरुक्को अदे मादिरि दा इदुवुम इदलियुम अधिक नार्चत्तु प्रोटीन पोटाशियम मैग्नीशियम कापर आयन எல்லாமே அதிகமாக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை தாராளமாக எடுக்கிறாங்க இங்கே வெளிநாடுகளில். நம்ம ஊர்லேயும் இது நல்லாவே கிடைக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். கீன்வா 2 உலக்கு, இட்லி அரிசி 2 உலக்கு, தண்ணி ஊற்றி அலசிட்டு 4 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை. நம்ம எப்போதுமே இட்லி மாவே நம்ம போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் வெந்தயம், 1 உலக்கு உளுந்தம்பருப்பு, 1:4 அளவுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். நம்ம சாதாரணமாக இட்லி தோசை எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி. நாலு மணி நேரம் ஆயிடுச்சு, இப்போ வந்து உளுந்து போட்டிருக்கேன். 2 மினிட்ஸ் கழித்து நம்ம இந்த கீன்வா இட்லி அரிசியும் போட்டு நம்ம ஒன்றாவே ஆட்டி எடுத்துடலாம். நல்லா மை போல் ஆட்டி எடுத்துக்க வேண்டியதுதான். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா விரல்களால் இந்த மாதிரி கையை வச்சு யூஸ் பண்ணி நல்லா 4 அடி அடிச்சுட்டு மாவை 8 மணி நேரம் நம்ம ஊற வச்சு நல்லா அப்படி புளிக்க வச்சிடலாம். 8 மணி நேரம் ஆயிடுச்சு, இப்போ தோசையை ஊற்றி பார்க்கலாம். நல்லா கெட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம். தோசை பதத்துக்கு இட்லியாகவும் தாராளமாக ஊற்றிக்கலாம், பட் இன்றைக்கி நான் தோசை ஊற்றி காமிக்கிறேன். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை எதுக்காக எடுக்கிறாங்கன்னா, இது டக்குன்னு நம்மளுக்கு வந்து பசி கொடுக்காது, அதுபோல் இதில் வந்து கார்போ வந்து ரொம்ப கம்மி. டயபெட்டிக் உள்ளவங்க, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை வாரத்துக்கு 2-3 தடவை தோசையாகவோ அல்லது இட்லியாகவோ இல்லை சாதமாகவோ நீங்கள் வந்து இதை பயன்படுத்தலாம். பாருங்க எவ்வளோ அருமையான தோசை ரெடி ஆயிடுச்சு. நல்ல சாஃப்டான தோசை, சத்தான தோசை கிடச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.